உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவங்களுக்கு அவங்க கொண்டு வந்த வளையல் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு என் மகன் பட்ட அவமானத்துக்கு அடி வாங்கினதுக்கு பதில் கிடைக்கலையே. சம்பந்தி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லீங்களா? நீங்க திரும்ப ஆரம்பிச்சா எப்படி? இன்னும் முடியவே இல்லையே. என் பையனுக்கு எல்லாரும் திருட்டு பட்டம் கட்டினீங்கல்ல, அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவன் பட்ட அசிங்கத்தை யார் தொடப்பாங்க? பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா இப்படி மேடையில உட்கார்ந்து இருக்கிறப்ப அவ கண்ணு முன்னாடியே அவ புருஷனை திருடன்னு சொல்லி அடிச்சிங்கல்ல, அத பார்த்து அவ மனசு எம்பட்டு பாடுபட்டிருக்கும். அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? 10 மாசம் பெத்த பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே திருட்டு பட்டம் கட்டி அடிச்சீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்ல போறா? நான் அம்புட்டு அடிச்சு சொன்னேன்ல, இது என் மகன் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த நகைன்னு. யாராவது ஒருத்தர் என் பேச்ச நம்புனீங்களா? அந்த புள்ள சொன்னதுதானே நம்புனீங்க? அவ சொன்னதுதானே நிஜம்னு நினைச்சீங்க? இந்த அன்னலட்சுமி சொன்னத பொய்யன்னு தான் சொன்னீங்க. அவ சொன்ன நிஜம் என்ன ஆயிடுச்சு? என் பையனை திருடனாக்கி அடி வாங்க வச்சது. அவ சொன்ன நேசம் என் பையனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி பண்ணுமா? அவன் மனசுப்பட்ட காயத்தை சரி பண்ணுமா? அம்மா, என்னம்மா பேசுற? அவன் என்னமா தப்பு பண்ணா? அவன் குணம் தெரிஞ்சுதானே பேசினா? யாரும் இதுல பேச வேண்டாம். யாரு சொல்றது நெசம்னு நம்பி என் பையனை தப்பா நினைச்சீங்களோ அவங்க பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி என் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அக்கா, என்ன பேசுற நீ? நம்ம அமுதாவை மன்னிப்பு கேட்க சொல்றிய? என் பையன் பட்ட வலிக்கு மருந்து வேணும், அதுக்கு அவ வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா பேசுற நீ? இப்ப யாரு? உன் மருமக? ஆமாண்டா, அவன் நல்லது பண்ணும் போது அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின, அப்பெல்லாம் நீங்க வந்து கொண்டாடாதேன்னு சொல்லலையே. இப்போ அவ தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றேன். இப்ப மட்டும் எல்லாரும் வந்து தடுக்கிறீங்க. சரிங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.